Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at rupees 200. Yellame irukku, nallave irukku. Ippozhudhu Tambaramil Jeyachandran Textiles. MSV Productions செந்திவேல் தயாரிப்பில் மணிபாரதி இயக்கத்தில் பரிவர்த்தனை. வருகிற செப்டம்பர் 8 தேதி முதல் திரையரங்குகளில். உயிர்திரு 420 காதல் சொல்ல வந்தேன் படத்து மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை மேகனா ராஜ். இவங்க தமிழ்ல கொஞ்ச படம் நடிச்சிருந்தாலும் கன்னடா, மலையாளம், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் நிறைய படம் நடிச்சாங்க. ஆக்டர் சிரஞ்சீவி சர்ஜாவை கல்யாணம் பண்ண இவங்க சினிமாக்கு கொஞ்ச நாள் ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா கோவிட் டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஓரமா உட்காராம அந்த இழப்பை தாங்கிக்க முடியாட்டியும் குழந்தைக்காக வாழணும்னு லைஃப ரொம்ப பாசிட்டிவாவே ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேகனா. இந்த வகையில மீடியா பர்சன்ஸ் யாரும் சும்மா இல்லாம அவங்கள பத்தி சின்ன சின்ன கிசு கிசு கொண்டு வர்றது, இதனாலதான் சிரஞ்சீவி இறந்து போனார் தெரியுமா, ஒருவேளை கோவிட் தான் காரணமா, வேக்சினேஷன் காரணமா, இவங்க ஒழுங்கா பாத்துக்கலையா, இந்த மாதிரி நிறைய கிசு கிசும் வேண்டாத வதந்தியும் கலப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்ச மேகனா, என் லைஃப பத்தி நீங்க இவ்வளவு ஆராயலாம் தேவையில்லை, நானே என் லைஃப பத்தி சொல்றேன் அப்படின்னு மேகனா ராஜுங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. இந்த யூடியூப் சேனல்ல அவங்க டே டு டே லைஃப், அவங்களோட டயட் பிளான்ஸ், அவங்க ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கு, அவங்க குழந்தைய எப்படி வளர்க்கறாங்க, குழந்தை பண்ற சேட்டை, குழந்தை எதெல்லாம் சிரஞ்சீவி மாதிரி பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் அதுல போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சேனல்ல இருக்க ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும் போதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மனுஷனால இவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுமா, அப்ப ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம், மேகனா ராஜ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இதுதாங்க, வாழ்க்கையில என்ன போச்சுங்கறத பார்க்க கூடாது, எது நம்ம கிட்ட இன்னும் இருக்குன்றத பாக்கணும். அந்த வகையில அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பலமான அவங்க குழந்தைய அவ்வளவு அழகா வளர்க்கறாங்க, அதே மாதிரி அவங்க நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில லாஸ்ட் இயர் கன்னடால ரிலீஸ் ஆன கூகுள் மம்மி செல்ஃபி டேடிங்கிற படம் ரொம்பவே காமெடியா, ஹியூமரஸா, அதே மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ற படமாவும் அமைஞ்சிச்சு. ஒரு ஃபுல் டைம் மாம், இன்ஃபுளுசர், ஆக்ட்ரஸ் இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வகையில அவங்களோட எக்ஸசைஸ் அப்புறம் அவங்களோட ஃபேஸ் ரொட்டீனும் ரொம்ப ரிமார்க்கபிளா தான் இருக்கு. அவங்க லைஃப்ல இருந்த அந்த சேட் பேஸ் இருந்து அவங்க வெளியே வரும்போது நிறைய ஸ்கின் ரொட்டீன்ஸ், அப்புறம் ஹெல்த்தி டயட், அப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அந்த வகையில அவங்க ஒரு நாளைக்கு ஃபேஸுக்கு என்னென்னலாம் செய்யறாங்க, எப்படி எல்லாம் மேக்கப் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் வந்தா அது உடனே எல்லாருக்கும் போய் ரெக்கமெண்ட் பண்ணிட மாட்டாங்களாம், அது அவங்க பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்களாம். அந்த வகையில அவங்களே நேச்சுரலா கண்டுபிடிச்ச ஒரு ஸ்க்ரப் தான் ஃபில்டர் காஃபி பவுடர் அண்ட் கோகோனட் ஆயில்னு சொல்றாங்க. இந்த ஃபில்டர் காஃபி பவுடரை ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் கொட்டிட்டு அதுக்கேத்த மாதிரி கோகோனட் ஆயில் விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து ஃபேஸ்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டா டர்ட்ஸ் எல்லாம் போயிடும், அதே மாதிரி தூங்கி எந்திரிச்ச பிறகு நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இப்படி ஸ்க்ரப் பண்ணா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன வேலையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு மினிமம் 5 வாட்டியாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்களாம். இப்படி ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் வாஷ் பண்றதுனால கான்ஸ்டன்டா நம்ம ஃபேஸ்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மார்னிங் எந்திரிச்சதும் லாஃபிங் எக்ஸசைஸும் பண்ணுவாங்களாம். இதுதான் அவங்க ஃபேஸ் இவ்வளவு பிரைட்டா ரொம்ப க்ளோயா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க மேக்கப் ரொம்ப சிம்பிளா வச்சுக்குவாங்களாம். இந்த காஃபி ஸ்க்ரப் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க ஹெல்த்தியா ஃப்ரூட் டயட், நிறைய தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்டு மூணே மூணு ஸ்டெப்ல மேக்கப் போடுவாங்களாம். ஒன்னு சன்ஸ்கிரீன், இன்னொன்னு ஃபவுண்டேஷன், இன்னொன்னு காம்பாக்ட் பவுடர். கண்மை ஏதாவது வேணும், இல்ல முக்கியமான இன்டர்வியூஸ் ஏதாவது போறேன், இல்ல ஷூட்டிங்க்கு போறேன், அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் கண்மையே போடுவாங்களாம். தி சுப்ரீம் எக்ஸலன்ஸ் இஸ் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரொம்ப வியந்து பாக்குற எல்லா விஷயமுமே அடிப்படையில சாதாரண விஷயமா தாங்க இருக்குது. அந்த மாதிரி தான் மேக்னா ராஜோடைய அழகின் ரகசியம் அவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்றது தான். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க ஸ்கின்னுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at rupees 200. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். MSV Productions செந்திவேல் தயாரிப்பில் மணிபாரதி இயக்கத்தில் பரிவர்த்தனை. வருகிற செப்டம்பர் 8 தேதி முதல் திரையரங்குகளில். கோவிட் டைம்ல ரொம்ப பாடி வெயிட் போட்டிருந்தேன், ஸ்ட்ரெஸ்னால, பிளஸ் இங்க இருந்து மலேசியா போயிட்டு அங்க வேற மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த பிரிவை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக வந்து ஒரு சரி ஹெல்த் கான்சியஸாக போகலான்னு சொல்லிட்டு பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணேன், ஒரு 30 kgs கம்மி பண்ணேன். ரொம்ப அழுவார் ஃபோன் அடிச்சு, ஏன்னா அந்த டைம் வந்து அவருக்கு ஷூட்டிங் இருந்தனால அவரால் என்னை பார்த்துக்க முடியாதனால தான் அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சாரு. சரி என் கூட தான் உன்னால் இருக்க முடியல, அம்மா கூடையாவது இருன்னு சொல்லிட்டு அனுப்பினாரு. பட் அம்மா வீட்டுக்கு போனோடனே இவரை அதிகமாக மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வாட்டி எப்படின்னாக்கா இட் கனெக்ட்ஸ் டு மை பேபி. எப்படின்னா அவர் ஃபோன் பண்ணுவார், அவருக்கு மட்டும் தனியாக ரிங் டோன் வச்சுருக்கேன், அவர் ஃபோன் பண்ணும்போது அவள் உதைப்பா. ஆரம்பத்தில் எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டுருந்தேன், சம்மந்தமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பண்ண தப்புக்கெல்லாம் தான் உனக்கு வந்து கடவுள் பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்காரு, அதுதான் வந்து உனக்கு வந்து நீ பண்ண தப்பெல்லாம் வந்து அதுதான் வந்து இப்போ காட்ட போகுது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பொம்பளை பிள்ளைங்கிறது வரும்,
ஓகே கொஞ்சம் ஷாக் ஆயிருச்சு எனக்கு. ஐயோ ஆமா இந்த அளவுக்கு காலையிலே இந்த மார்னிங் யூரின்ல தான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெட்லேயே. எந்திரிக்க கூடாது, எந்திரிச்சா ரெஸ்ட் ரூம் போகணும்னு. இவரு வராரு ஜிம்முக்கு போயிட்டு 11 மணிக்கு சொன்னேன், இவ்வளோ லேட்டாக வருவீங்க எங்க டெஸ்ட் கிட்டு? ஐயோ வாங்கிட்டு வரலையே மறந்துட்டேனே அப்படின்னாரு. சாய் போங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு 1 o'clock போய் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணேன். கரெக்டாக ஒரு டார்க்கான ஒரு 2 கோடு. அப்போ தான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறேன், தண்ணி கொடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, எங்கடா பாத்ரூம் போனால் வந்துடும் பாப்பா அது விளையாடும். அந்த பயத்தில் ஒரு 3 நாள் எப்படா வீட்டுக்கு போவேன்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பேபி மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக ஆரம்பித்தோன்னு என்னோடய பனிக்கூடத்தை உடைச்சிட்டாங்க. ஓகே உயிரே போயிடுச்சு வலி. உன் பொண்டாட்டி உடம்பு தாங்குறாலோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பேபியோட ஹார்ட் பீட் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரம் 152 ஷி கேம் டு 94. இப்படின்னாக்கா பேபி கிவ் அப் பண்ணிடும்.